ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னையோட வ்ளாக் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே எடுத்தது. இங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜெர்மனியில் ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் தான் சம்மர் சீசன். ஜூனில் ஒன்று ரெண்டு நாள் சூடாக இருந்தது, அப்புறம் ஜூலையில் இன்றைக்கி ஆக்சுவலாக பயங்கர ஹாட்டாக இருக்குது. வெதர் வந்து 36-38 போனாலே இங்கே வந்து நல்லா சூடு தெரியும். ஸோ இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து மெயிலும் அனுப்பிச்சிட்டாங்க காலையில் ஒரு 10 o'clock போல். இந்த மாதிரி ஹாட்டாக இருக்கிறதுனால ஸ்கூல் ஹாஃப் டேயில் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பசங்களை வந்து கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் மிச்சம் இருந்தது, அதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பித்தேன். தோசைக்கு மாவு ஊற போட வேண்டியது இருந்தது, ஸோ அதெல்லாம் ஊற போட்டுட்டு அட்லீஸ்ட் 4-5 மணிக்கு வந்து அரைச்சிடலாங்கிறதுனால அவங்களை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் லஞ்சை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மாவு அரைக்கிறதுக்கு எல்லாமே ஊற வச்சேன். யூஸ்வலாக இட்லி மாவு அரைக்கும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு வடித்த சாதத்தை வந்து சேர்ப்பேன். இன்றைக்கி ஆக்சுவலாக காலையில் வடித்த சாதம் கரெக்டாக இருந்தது. காலையில் வந்து லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு பொரியல் தான் பேக் பண்ணேன். ஸோ இன்றைக்கி சாதம் இல்லை, ஆனால் வந்து சம்மர்னால் புளிச்சிருங்கிறது நம்பிக்கை இல்லை. இன்றைக்கி வந்து வெறும் வெந்தயம் மட்டும் போட்டு நான் வந்து தோசைக்கு அரைக்க போகிறேன். தோசைக்கு மாவு ஊற வச்சதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து இன்றைக்கி சப்பாத்தியும் பச்சை பட்டாணி வச்சு ஒரு குருமா பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ அதையும் வந்து பாத்திரத்தில் ஊற வச்சிட்டேன். எங்கள் ஃபேமிலி 4 பேருக்கு வந்து 1 கப் அளவுக்கு இந்த பச்சை பட்டாணி எடுப்பேன். யூஸ்வலாக ஒரு வேளைக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஊற வைக்கிறதும் வந்து குக்கர்லேயே ஊற வச்சுருவேன். அப்போ இன்னொரு பாத்திரம் வாஷ் பண்ண வேண்டாங்கிறதுனால டேரெக்டாக குக்கர்லேயே வந்து தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருவேன். மதியம் பசங்களை கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடியே வந்து வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிவிட்டு போயிருந்தேன். துணியெல்லாம் வாஷ் பண்ணி ரெடியாக இருந்தது. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு துணியும் கையோடி காய போட்டுட்டேன். சின்னவனுக்கு வந்து மெதுவடை ரொம்ப பிடிக்கும். எப்படியும் இன்றைக்கி மாவு அரைக்கிறதுக்கு ஊற போட்டதுனால கையோடி வந்து வடைக்கும் ஊற போட்டலாம்னு சொல்லிட்டு 1 கப் அளவுக்கு உளுந்தை வந்து ஊற வச்சிட்டேன். இன்றைக்கி ஈவினிங் ஒரு வேளை டைம் இல்லைன்னா நாளை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி கூட வடை பண்ணலான்னு பிளான் பண்ணேன். இங்கே ஸ்கூல்ஸ்லேயும் வந்து எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 வாரத்தில் இங்கே வந்து ஸ்கூல் அடைச்சிருவாங்க சம்மர் பிரேக்குக்கு. பசங்களுக்கும் படிக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, அதனால் வந்து மதியம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. சரி, அவங்க கூட கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் சின்னவனுமாக சேர்ந்து கொஞ்சம் கேம்ஸ் விளையாடிட்டு வந்தோம். பசங்க 2 பேரும் ஈவினிங் வந்து வீட்டில் இருந்ததுனால ஏதாவது செஞ்சு தர கேட்டாங்க. சரி, சடனாக என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி சக்கரை பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். குக்கரில் ஏற்கனவே வந்து பட்டாணி வந்து ஊற வச்சுருந்தேன், அதை இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே குக்கரில் வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு சோனா மசூரி அரிசி எடுத்து குக்கரில் வேக வச்சுட்டேன். ஒரு சின்ன கப் அளவுக்கு தான் எடுத்தேன், அதே கப் அளவுக்கு 3 கப் தண்ணி எடுத்து அதை வந்து குக்கரில் சேர்த்து விசில் வச்சு ஒரு 3-4-5 விசில் நல்லா குழையிற அளவுக்கு வேக வச்சுட்டேன். இது வந்து ப்ராப்பரான சக்கரை பொங்கல் இல்லை, இது குயிக்காக குழந்தைங்களுக்கு வேண்டி பண்ணது. அரிசி வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டேன். அப்புறம் வந்து யூஸ்வலாக வந்து சர்க்கரை ஏதாவது நான் உருக்குனேன்னா எக்ஸஸாக உள்ள சர்க்கரை சிரப்பை வந்து நான் பாட்டில் அடைச்சி வச்சுருவேன் வடிகட்டி. இந்த மாதிரி சர்க்கரையை வந்து உருக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு எப்பப்போ தேவைப்படுமோ அப்பப்போ வந்து குயிக்காக வந்து ஏதாவது பண்ணிடலாம். இல்லைன்னா அந்த நேரத்தில் உட்காந்து சர்க்கரையை உருக்கி வடிகட்டி அது ஒரு எக்ஸ்ட்ராவாக 5-10 மினிட்ஸ் ஆகும். அதனால் நான் எப்போவுமே சர்க்கரை உருக்கும்போது எக்ஸ்ட்ராவாக வந்து நிறையவே உருக்கி அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். கடைசியாக வந்து சும்மா டேஸ்ட்டுக்கு வந்து 1 ஸ்பூன் நெய்யை வந்து சேர்த்துக்கிட்டேன். காஷ்மீர் ரைஸ்லாம் வந்து வறுத்து போல சும்மா வந்து நெய் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக வந்து இன்றைக்கி கொடுத்துட்டேன்.
நம்ம நார்மலாக பண்ணுற அளவுக்கு சக்கரை பொங்கலில் இனிப்பு வந்து சேர்க்க மாட்டேன். சும்மா ஸ்நாக்ஸுக்குன்னா கொஞ்சம் இனிப்பு கம்மியாகவே சேர்த்து கொடுப்பேன். பிஸ்கெட் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் கூட ஹெல்த்தியாக இருக்கும், உங்களதுனால இது வந்து செஞ்சு கொடுப்பேன். தோசைக்கு மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி உளுந்து வந்து வடைக்கு அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தோசைக்கு அரைச்சேன். வடைக்கு அரைச்ச உளுந்து மாவை வந்து ஒரு பாசத்தில் கொட்டி வச்சுட்டேன். இதில் வந்து உப்பு வெங்காயம் எதுவுமே சேர்க்கலை. வடை சுடும்போது இதெல்லாம் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு உளுந்தை மட்டும் நல்லா அரைச்சி ஒரு பவுலில் கொட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதே மிக்சி ஜாரில் வந்து இட்லிக்கும் மாவு அரைச்சி அந்த பட்டாணி குருமாவில் வந்து ஒரு கேரட்டும் ஒரு உருளைக்கிழங்கும் சேர்க்க போகிறேன். ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். காய் வேகிறதுக்குள்ளால சப்பாத்திக்கும் மாவு பிசைஞ்சு வச்சிட போகிறேன். அந்த பீஸ் குருமாக்கு வந்து ஒரு மிக்சியில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கணும். தேங்காய் கூட வந்து ஒரு 4-5 கேஷ்யூ நட்ஸு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை. இது கூட வேணும்னா ஏலக்காய், ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சுக்கணும். குக்கரில் வச்ச காய் வந்து வெந்துடுச்சு. அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற டைமில் சப்பாத்தியும் போட்டு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன். சப்பாத்தி எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இங்கே வந்து ப்ரெஷர் குக்கரில் வச்ச காயும் வந்து வெந்துடுச்சு, ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிட்டு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் வந்து சேர்த்துட்டு கடைசியாக தாளிச்சு மட்டும் கொட்டணும். இந்த குருமா வந்து ரொம்ப ஈஸியாக செய்கிற குருமா. காயை வேக வச்சு தேங்காய் மட்டும் அரைச்சி விட்டால் போதும், குருமா ரெடி ஆகிடும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக கடுகு, அப்புறம் வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் நீளமாக நறுக்குன இஞ்சி இதெல்லாம் தாளித்து குருமாவில் சேர்த்தேன். ஆக்சுவலாக வந்து பச்சை மிளகாய் வந்து தேங்காய் கூடயே அரைச்சிடலாம். நான் வாங்கின பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால நான் தாளிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன், குழந்தைங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஆனால் காரம் சாப்பிட்றாங்கன்னா தேங்காய் கூட அரைச்சி போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் எங்களோட டின்னர். இன்றைக்கி சப்பாத்தியும் பீஸ் உருளைக்கிழங்கு கேரட்லாம் போட்ட ஒரு ஒயிட் கலர் குருமா. டின்னர்லாம் சாப்பிட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ரீஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்தது. நட்ஸுக்குன்னு இந்த டப்பா வச்சுருக்கேன். இதில் வந்து கேஷ்யூ நட்டு, வால்நட்டு, அப்புறம் வந்து நிலக்கடலை, டேட்ஸ் இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருவேன். இது வந்து குழந்தைங்க கண் படுற மாதிரி டேபிள்லேயோ இல்லைனா கிச்சனில் ஒரு சைட்லேயோ வச்சுருவேன். ஸோ அவங்க பசிக்கும் போது வந்தால் இதில் நின்று எடுத்து சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் யூஸ்வலாக வந்து கபோர்டில் மேலே உள்ள ஷெல்ஃபில் வச்சுருவேன். ஸோ பசிச்சா ஃபஸ்ட்டு வந்து இந்த நட்ஸ் தான் கண்ணுக்கு படும், அதனால ரெண்டு எடுத்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் ஸ்நாக்ஸ் எங்கேன்னு தேடுவாங்க. சம்டைம்ஸ் டேட்ஸ் தீந்து போச்சுன்னா அதில் வந்து கிறிஸ்மஸ் பழத்தையும் போட்டு வைப்பேன், அதில் ரெண்டு எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. காலையில் வந்து எந்திரிச்சோன்னே போட்ட ஓட்ஸ் பாட்டிலும் வந்து காலியாக இருந்தது, அதையும் வந்து ரீஃபில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன்.
காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பயங்கர வெயிலாக இருந்தது. ஆனால் நைட்டு 9 மணிக்கு மேலே பயங்கர காற்றும் மின்னல் வெட்டிட்டு இருந்தது. கிளைமேட் டக்குன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. எங்களோட நாள் இப்படி தான் வந்து போச்சுது. உங்களோட நாளும் வந்து ரொம்ப சூப்பராக போயிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறோம். அண்டில் தென், பாய் ஃப்ரம் ராஜி.